ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எஃப்என்டோ இந்த வாரம் கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான். 19/11/2018 திங்கட்கிழமையிலேருந்து 23/11/2018 வெள்ளிக்கிழமை வரைக்கும் எஃப்என்டோவில் கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகம் ஏதாவது இருந்தால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 16/11/2018 ட்ரேடிங்கோட முடிவில் உள்ள நிலையை வச்சு சில November 2018 எக்ஸ்பைரி கான்ட்ராக்டுக்கு மட்டும் ஃபியூச்சரில் சில ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓரளவு அதிகரித்த ஸ்டாக்குகள் அப்படின்னு கொடுத்துருக்கிறது பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் இன் இந்தியா, கெனரா பேங்க், பாரதி ஏர்டெல், அரவிந்த், ஓரியன்ட் பேங்க், நிஃப்டி, அதுக்கப்புறம் யூனியன் பேங்க், அலகாபாத் பேங்க், இண்டிகோ, சீமென்ஸ், அத்தானி போர்ட்ஸ், ஜீல், ஸ்டார், டெக் மகேந்திரா, அஜந்தா ஃபார்மா, இந்தியன் பேங்க், எம்சி டோவல், கேடிகே பேங்க், பேட்டா இந்தியா, விப்ரோ, அதுக்கப்புறமா டாடா கெமிக்கல். ஃபியூச்சரில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓரளவு குறைந்த ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐசிஐசிஐ பேங்க், பிஎஃப்சி, அத்தானி பவர், விஇடிஎல், அத்தானி என்டர்பிரைசஸ், டாடா ஸ்டீல், ஆக்சிஸ் பேங்க், ஜெஸ்டைல், ஓஎன்ஜிசி, ஆர்இசி லிமிடெட், ஐஓசி, ஹின் பெட்ரோ, கிரானல்ஸ், ஆர் பவர், உஜ்ஜீவன், எம்ஆர்பிஎல், டிஎல்எஃப், மணப்புரம் கேபிஐடி, ஹிண்டால்கோ, ஹேவல்ஸ், அதுக்கப்புறமா நேஷனல் அலுமினியம், எம்என்எம் ஃபினான்ஸ், ஹின்சிங், அப்போலோ டயர், எஸ்கார்ட்ஸ், அதுக்கப்புறமா டோரன் பவர். ஸோ ஃபியூச்சர்ஸ் விலை பிரீமியத்தில் முடிவடைந்த சில ஸ்டாக்குகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது, போச் லிமிடெட், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், மாருதி, ஓஎஃப்எஸ்எஸ், பிரிட்டானியா, நிஃப்டி ஐடி, பேங்க் நிஃப்டி, ஸ்ரீ சிமெண்ட், பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறமா வந்து பிஇஎல், ஏசிசி, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், நிஃப்டி, பஜாஜ் ஆட்டோ, அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஃப். ஃபியூச்சர்ஸ் விலை வந்து டிஸ்கவுண்டில் முடிந்த சில ஸ்டாக்குகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது, பேஜ் இண்டியா, எய்ச்சர் மோட்டார், கேஎஸ்சிஎல், ஜெட் ஏர்வேஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட், எம்ஆர்எஃப், ஹீரோ மோட்டர் கம்பெனி, ரெப்கோ ஹோம், பீடியலைட் இண்டியா, டிவிஸ் லேப், சீமென்ஸ், ஜூப்ளி ஃபுட், அமராஜா பேட்டரி, அதுக்கப்புறமா ஆர்பிஎல் பேங்க். ஸோ அதிக லெவலில் ட்ரேடிங் நடந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இருந்த சில இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிஃப்டி 10,000 புட்டு, 10,200 புட்டு, நிஃப்டி 10,800 காலு, 9,800 புட்டு, நிஃப்டி 11,000 காலு, நிஃப்டி 10,700 காலு, நிஃப்டி 10,500 புட்டு, நிஃப்டி 10,400 புட்டு, 10,900 காலு, 10,600 புட்டு, 10,300 புட்டு, 10,600 காலு, அதுக்கப்புறமா 10,100 புட்டு, 9,600 புட்டு, 9,900 புட்டு, 10,500 காலு, 10,500 அப்புறம் காலு, 11,200 காலு, 9,700 புட்டு. ஸோ இதிலெல்லாம் வந்து அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, புட் அண்ட் கால் அண்ட் ரேஷியோவில் முக்கிய சில ஸ்டாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, காட்ரைஃபில், டோரன் ஃபார்மா, பிடிசி, ஆர் பவர், ஹின் பெட்ரோ, சிண்டிகேட் பேங்க், பேங்க் நிஃப்டி, விகார்ட், என்எம்டிசி, இன்ஃபிபீம், டிஷ் டிவி, பேஜ் இண்டியா, ஐஓசி ஆயில், அதுக்கப்புறமா பெர்ஜி பெயிண்ட், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, கேபிஐடி, டிவி18 ப்ராட்காஸ்ட், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், நிஃப்டி, இன்ஜினியரிங் எஸ்ஐஎன், ஜெஸ்டைல், டோரன் ஃபார்மா, ஐசிஐசிஐ பேங்க், டிஎல்எஃப், டைட்டன், பிஎஃப்சி, எம்என்எம் ஃபினான்ஸ், எஸ் பேங்க், மேரிகோ, உஜ்ஜீவன், போச் லிமிடெட், டிஹெச்எஃப்எல், அலகாபாத் பேங்க், டாடா ஸ்டீல், அப்போலோ டயர், ரிலையன்ஸ் கேபிட்டல், அதுக்கப்புறமா வந்து பிபிசிஎல், கிரானல்ஸ், ஆர்இசி லிமிடெட், ஆக்சிஸ் பேங்க், என்டிபிசி, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு குறிப்பிட்ட சில ஸ்டாக்ஸுகள் குறிப்பிட்டிருந்தாங்க. அதை நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்போஸ் இன்னும் நீங்கள் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்,
மறக்காம கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோவை நீங்க உடனுக்குடனே பார்க்க முடியும். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் நீங்க வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.